வணக்கம் மக்களே, நான் உங்கள் விஜய் வர்ஷா. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்தில் பிரிட்ஜ் மலையில் பார்க்கும்போது ரோடு செம காலியாக செமையாக இருக்குல்ல. இந்த காலியான ரோடை பார்க்கும்போது அப்படியே ஒரு பைக்கில் அப்படியே ஒரு லாங் டிரைவ் போகணும் போல் செமையாக ஆசையாக இருக்குல்ல. நம்ம ஆசைப்படுறதுலாம் கரெக்டு தான், ஆனால் நம்ம இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்கோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்துமே நிறைய பேர் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருக்கீங்க. ஆனால் அது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ஆபத்து தருது. நம்மளோட நல்லதுக்காகவும் நம்மளை சேஃபாக இருக்கிறதுக்காகவும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. போலீஸாக இருக்கட்டும் இல்லைனா தூய்மை தொழிலாளிகளாக இருக்கட்டும், அத்தனை பேருமே நம்மளோட நல்லதுக்காக இறங்கி அவங்களோட உயிரமே மதிக்காமல் நம்மளுக்காக அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்காகவாது நம்ம வீட்டில் இருப்போம். இந்த கொரோனா செயினை நம்ம தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ நம்ம திருப்பியும் நம்மளோட லாங் டிரைவ், நம்மளுடைய நிறைய இடத்துக்கு போகிறது, இது எல்லாமே வந்து சீக்கிரமாக கண்டினியூ ஆகும். அது எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்ச நாளைக்கு வீட்டில் நம்மளை குவாரண்டைன் பண்ணிவிட்டு இந்த லாக்டவுனில் நம்ம சேஃபாக இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ என் சார்பாகவும் மிச்ச எல்லாரோட சார்பாகவும் நான் வந்து இதை உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வந்து சேஃபாக இருங்க, மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சானிடைஸ் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் வெளில வாங்க, உங்கள் ஃபேமிலி பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்மளோட நல்லதுக்காக அவங்களோட உயிரையுமே பெருசாக மதிக்காமல் ஒர்க் பண்ணுற போலீஸ், டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் தூய்மை தொழிலாளிகள் அண்ட் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய சல்யூட்.